மனம்தான் மிக மிக முக்கியமானது இந்த மனம் வந்து சொன்னதை பார்த்த பொழுது நீங்கள் என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு ஃபிலாசபராக எப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையை சொன்ன போனால் வாழ்க்கையே ஒரு ஃபிலாசபி வாழ்க்கையே ஒரு தத்துவம் தான் அதுக்காக தான் மனம்தான் அதுக்கு இருக்குது இந்த ஸ்டைடை பாருங்கள் இந்த வாரம் நான் சொல்ல போகிறது மொத்தம் மனதை பற்றி இந்த உடல் என்பது இயங்குவதற்கு உயிர் வேண்டும் உயிர் என்பது இயங்குவதற்கு உடல் வேண்டும் இரண்டும் தனித்து ஏங்க முடியாது இந்த இரண்டையும் தாங்கி பிடிப்பது அந்த ஸ்டைலில் பாருங்களேன் மனம்தான் தாங்கி பிடிக்கிறது ஸோ மனம் வந்து ஒரு வலிமையான சக்தியான மனம் என்பது அதுதான் உங்கள் உடலையும் உயிரையும் தாங்கி பிடிக்கின்றது அந்த மனதை பார்க்கவும் முடியாது மனதை போய் தொடவும் முடியாது மனம் என்பது ஒரு உணர்வு மட்டும்தான் அதோடைய எழுகின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இந்த அர்த்த ஸ்லைடை பாருங்களேன் தன் ஆரவு படைத்த மனிதன் தன் அறியாமையால் அந்த மனதை கொண்டே தாங்குகின்ற மனதை தாக்கும் கருவியாக மாற்றி உடலையும் உயிரையும் அழித்து விடுகிறான் நியமத்துக்கொள்ளுங்கள் அந்த மனம் பாருங்கள் அதுதான் மிஞ்ச வருஷம் இப்போ வழி போடுறேன் ஆவதம் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் உண்மையில் அதல்ல ஆவதம் மனிதன் மனதினால் ஒரு மனிதன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும் ஸோ மனம் என்பது ஒரு சக்தியான ஒரு எண்ணம் அதை வாழ வைப்பதற்கும் அழிப்பதற்கும் அந்த மனம் போதும் அதுக்கு தான் இந்த ஸ்லைடை பாருங்களேன் அந்த மனம் என்பதை பார்த்திங்கன்னா அறிவின்படி மனம் கேட்க வேண்டும் மனதின்படி உடல் கேட்க வேண்டும் மூன்றும் சீராக ஒன்றுடன் ஒன்று செயல்பட்டால்தான் விலைமதிக்க முடியாத அந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிரை காப்பாற்ற முடியும் இந்த அறிவின்படி மனம் மனதின்படி உடல் மூன்றும் கேட்டால் உயிர் உங்களை விட்டு நூறு வருடம் வரை உங்களிடம் இருந்து இயங்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த அறிவிற்கு எது முக்கியம் என்றால் அவன் பெற்ற ஞானம்தான் மிக முக்கியம் ஞானம் என்பது விஸ்டம் அது வந்து அறிவையும் கட்டுப்படுத்துகின்ற சக்தி அந்த ஞானத்திற்கு மட்டும் தான் உண்டு அதை அழகாக சொல்லியிருக்கின்ற விவேகானந்தர் விஸ்டம் லைஸ் நாட் இந்த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அக்வைட் பட் தி டிகிரி ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன் அறிவு என்பது பெற்ற அறிவுதான் என்பது அறிவல்ல அதை பயன்படுத்தி தவறிவிட்டால் அது பயனற்று போய்விடும் அதனால்தான் ஞானம் என்பது பெற்ற அறிவை வாழ்க்கையை முறைக்கும் வாழ்க்கையில் பயன்படுத்த கற்றுக்கொள்வது தான் ஞானம் அதான் ஞானம் சொல்கிறது இந்த மனதை பற்றி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மனதிற்கு டிஃப்ரெண்ட் நேம் மனம் உள்ளம் மைண்ட் சைக்கின் எல்லாமே மனம்தான் முதலே சொல்லிட்டு மனம் என்பதை தொடவும் முடியாது மனம் என்பதை பார்க்க முடியாது மனம் என்பது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐம்பல்கள் தெரியல மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களின் உணர்வுகள் மூளைக்கு எடுத்துப்படுது இந்த ஐம்பது மூளைக்கு எடுத்த பட் எடுத்து செல்லப்பட்டவுடன் அடுத்த ஸ்லைடை பாருங்கள் அந்த செல் எடுத்து செல்லப்பட்ட உணர்வுகள் உடனே எண்ணங்களாக மாறி அவனை அறிவுடையவனை ஆக்குவது தான் இது தான் மனம் ஸோ மனம் என்பது உணர்வு எண்ணங்கள் அறிவு அந்த மனம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதுதான் அவனுடைய பர்சனாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டியை டிடெர்மின் பண்ணுறது அந்த பர்சனாலிட்டியை ஏ பி சி டி சமீபத்தில் இ என்பதை சொக்கலிங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உலகில் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐந்து விதமான பர்சனாலிட்டிஸ் இந்த பர்சனாலிட்டி என்பது மனம் மனம் என்பதை சொல்லிட்டால் எண்ணம் உணர்வு எண்ணம் அறிவு தான் மனம் இந்த மனம் என்று ஒரு வந்த ஒன்றை உடனே என்ன ஆகணும்னா அந்த மனதை எப்பொழுதும் முந்நூற்றறுபது டிகிரி ஓப்பனாக வச்சுருக்கணும் முந்நூற்றறுபது டிகிரி அது இது வந்து ஓப்பன் பேரஷூட் மாதிரி வைத்து கொண்டால் உங்கள் மனம் உங்களை காப்பாற்றுகின்ற சக்தியாக வச்சுக்க முடியும் குறுகிய பார்வையில் இருக்கக்கூடாது பரந்த பார்வை மனம் அந்த விஷன்னு சொல்ல முந்நூற்றறுபது டிகிரி இருக்கணும் பேரஷூட் மாதிரி நாம் வந்து திறந்து வைத்திருந்தால் அந்த பாரசூட் நம்மளை காப்பாற்ற முடியும் அதே வந்து நம்ம மூடி வச்சுக்கிட்டு அந்த பாரசூட் வந்து பிரயோஜனம் இல்லை வைத்திருந்தும் அது பயனில்லாமல் போயிடுவதற்கு வாய்ப்புண்டு தற்போது சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் எந்த பார்வையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது அதனுடைய எல்லைகள் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன அதனுடைய நிலம் சார்ந்த இறையாண்மை எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதோடு தொடர்புடைய ஒன்று அந்த வகையில் பாகிஸ்தானிற்கும் நமக்கும் இடையே ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாமல் தொடர்ச்சியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் காஷ்மீரில் மக்கள் தங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுவது தொடர்பாக தொடர்ந்து கிளர்ந்திருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள் இந்திய இராணுவத்தினர் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இப்படி ஒரு சிக்கலான பரிமாணத்தை இன்றைக்கு இந்த எல்லை பிரச்சினை என்பது காஷ்மீர் பிரச்சினை என்பது அடைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை அமைதியின்மை இன்றைக்கு காஷ்மீரில் உருவாகி இருக்கிறது அது ஒட்டுமொத்த தேசத்தையுமே கூட இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்திய ராணுவத்திற்கு மிக மிக ஒரு துயரமான ஒரு நாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காஷ்மீர் எல்லப்பே எல்லை பகுதியில் உரி என்ற இடத்தில் இருந்த ராணுவ நிர்வாக தலைமையகத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினெட்டு ராணுவ வீரர்கள் இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது இந்தியர்களினுடைய ஒரு தேசிய உணர்ச்சியை ஆழமாக காயப்படுத்தி இருக்கிறது என்பதிலும் கூட எந்த சந்தேகமும் இல்லை ஒரு இந்த அளவிற்கு துணிச்சலாக வந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பதான்கோட்டில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு நேரடியாக நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இது அப்படி இருக்கிறபோது இந்த தாக்குதலுக்கு பின்புலத்தில் யார் இருந்தார்கள் பாகிஸ்தானியர்கள் இருந்தார்களா அவர்களுக்கும் இந்த ராணுவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா அல்லது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளினுடைய செயலா இது அந்த அரசாங்கம் இதற்கு பொறுப்பா அல்லது அது வேறு சில ஒரு அடிப்படைவாத குழுக்களினுடைய செயலா என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நிர்பந்தம் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் மாறாக இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறபோது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுகிறது ஏனென்று கேட்டால் நம்முடைய நிறைய ஆங்கில தொலைக்காட்சிகள் அல்லது வேறு விதமான தொலைக்காட்சிகளில் ஒரு இந்த விவாதங்களில் அல்லது செய்திகளில் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பல பேச்சுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன முக்கியமாக உடனடியாக பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற குரல்கள் மிக தீவிரமாக ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன அதே போல் இன்றைக்கு அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலரும் கூட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தாடைக்கு தாடை என்கிற ரீதியில் பேசிக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு யுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு மனநிலை அல்லது யுத்தம் ஒன்றுதான் இதற்கு ஒரு பதிலடி என்கிற ஒரு மனநிலை தொடர்ந்து வேகமாக இந்த செய்தி ஊடகங்களின் வழியாக கட்டமைக்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறது நிச்சயமாக நம்முடைய இராணுவ வீரர் வீரர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதே அல்லது எல்லையில் நடக்கக்கூடிய எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய அந்த தாக்குதல்களை அல்லது பாகிஸ்தான் இராணுவம் நம்மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்களை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆனால் அதற்கு பதிலடி என்பது யுத்தம்தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாகிஸ்தானின் மீது பாகிஸ்தான் அரசு அல்லது இராணுவம் அத்தகைய தாக்குதல்களை இந்திய வீரர்கள் மீது தொடுத்தால் நாம் சர்வதேச ரீதியாக பாகிஸ்தானிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியும் அதற்கு பல்வேறு பொருளாதார ரீதியாக பல்வேறு நிர்பந்தங்களை அளிக்க முடியும் அந்தளவிற்கு இன்றைக்கு ஒரு சர்வதேச ரீதியான உறவுகளில் இந்தியா முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த உறவுகளிலும் கூட அது பல நாடுகளுடன் வலிமையான உறவுகளை பேணிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேசம் என்பது எடுத்த எடுப்பில் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கு பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அறியாமையினுடைய ஒரு உச்சியில் இருக்கிறார்கள் யுத்தம் வந்தால் என்ன நடக்கும் மிகப்பெரிய அளவிற்கான உயிரிழப்புகள் ஏற்படும் இரண்டு தரப்புகளிலுமே மக்கள் பெருமளவிற்கு உயிரிழப்பார்கள் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பார்கள் அது மட்டுமல்ல பாகிஸ்தான் அணு ஆயுதங்களைக் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அவர்கள் நம்மீது அவர்கள் நம்மீது அவர்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் இதன் விளைவாக ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா ஆத்திரமூட்டும் செயல்கள் எல்லையில் நடைபெறுகின்றன என்பது உண்மை ஆனால் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய பதிலடி என்பது ஆயுதம் ரீதியான பதிலடி என்று சொன்னால் அது உண்மையில் பதிலடி அல்ல மாறாக இந்த சேதங்களை இந்த விளைவுகளை இந்த ஆபத்துகளை மேலும் பெருமளவிற்கு அதிகரிக்கிற ஒரு செயல் ஆனால் போலியான ஒரு தேசிய வெறி என்பது இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது பல செய்தி ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஊதி 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 ஒரு பெரும் நெருப்பாக வளர்க்க முயற்சிக்கிறார்கள் இது மிக ஆபத்தான ஒரு போக்கு என்பதை அவர்கள் உணரவில்லை ஏனென்றால் உலகம் முழுக்க இன்றைக்கு யுத்தத்திற்கு எதிரான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது யுத்தத்திற்கு பதில் பேச்சுவார்த்தைகள் சமாதான நடவடிக்கைகள் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் உலகமே யுத்தத்திற்கு எதிரான ஒரு ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிற போது இந்தியா இப்போது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் அதை ஒரு யுத்தத்தை நோக்கி செலுத்தக்கூடியவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒன்று பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டிற்கு எதிராக இங்கு ஒரு மதவாத அரசியலை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த யுத்தத்தை ஒரு சாதகமாக பயன்படுத்த முடியும் ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் கூட பாகிஸ்தான் என்பது ஒரு மத ரீதியான ஒரு எதிரியாக இங்கு பார்க்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும்பான்மைவாதத்திற்கு எதிரான ஒரு ஒரு சக்தியாக அது நிறுத்தப்படுகிறது அப்படி இருக்கிற போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த யுத்த என்பது மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இன்னொரு புறம் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு என்பது தன்னுடைய சமூகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அனைத்து வாக்குறுதிகளிடமிருந்தும் பெருமளவிற்கு தோல்வியடைந்துவிட்டது இந்த தோல்வியை மறைப்பதற்காக இந்த தோல்வியை இட்டு நிரப்புவதற்காக ஒரு சிறிய யுத்தத்தை எல்லையில் நடத்தி பார்க்கலாம் என்கிற எண்ணம் இந்திய அரசிற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதே நிலை தான் பாகிஸ்தானிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு என்பது மக்களுடைய நம்பிக்கையை முற்றாக இழந்த அரசாக இருக்கிறது மக்களிடமிருந்து அது அந்நியப்பட்ட ஒரு அரசாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள அங்கும் கூட ஒரு போலியான தேசிய வெறி என்பது ஊட்டப்படுவதற்கு அதன் மூலமாக தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு பாகிஸ்தான் அரசும் கூட ஒரு யுத்தத்தை இந்தியாவின் மீது திணிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மக்களிடம் உருவாக்கப்படக்கூடிய இந்த யுத்த மனப்பான்மை என்பது மிக ஆபத்தானதாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இதில் ராஜீரிய உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது சர்வதேச ரீதியான உறவுகளின் மூலம் தீர்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருந்தும் கூட பதிலடி ரத்தம் பதிலுக்கு பதில் என்கிற இந்த கூக்குரல்கள் என்பது அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றன நிச்சயமாக இந்தியா கடந்த காலத்தில் நடந்த நடத்திய இரண்டு யுத்தங்களிலும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது சீனாவோடு நடத்திய யுத்தமாக இருக்கட்டும் பாகிஸ்தானோடு நடத்திய யுத்தமாக இருக்கட்டும் அதனுடைய வெற்றி தோல்விகளை கடந்து இந்தியா பொருளாதார ரீதியாகவும் உயிரிழப்புகள் சார்ந்தும் பெரும் சேதங்களை சந்தித்தது அப்படி இருக்கிற போது யுத்தங்களினால் நாம் அடையக்கூடியது எதுவுமே இல்லை யுத்தங்களினால் நாம் பெறக்கூடியது எதுவுமே இல்லை நாம் இப்பொழுது இந்த யுத்தவெறி என்பது ஒரு தற்காலிக அரசியலுக்கு நாம் பயன்படலாமே ஒழிய அது மக்களுடைய எந்த விதமான நன்மைக்குமோ இந்த நாட்டினுடைய மக்களின் பாதுகாப்பிற்குமோ அது பயன்படாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி இருக்கிற போது எதிரியை நாம் இன்றைக்கு தனிமைப்படுத்தி சர்வதேச சர்வதேச ரீதியான நெருக்கடிகளின் மூலமாக ஒரு கட்டுப்பாட்டை நாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை மறுத்துவிட்டு யுத்தம் 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 என்று கூக்கு மக்களை மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு இந்த தேசத்தை மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு இட்டு செல்கிறார்கள் அப்படி பேசக்கூடியவர்கள் யாருக்கும் யுத்தம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று தெரியவில்லை அல்லது அழிவு என்றால் என்னவென்று தெரியுமா என்று தெரியவில்லை இதுவரைக்கும் போர்களை சந்தித்த நாடுகள் எல்லாம் அந்த போர்களின் மூலமாக எதையாவது பெற்றிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் காந்தியினுடைய ஒரு தேசத்தில் இங்கு யுத்தத்திற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக சமாதானத்தின் மூலமாக மட்டுமே நாம் யுத்த வெறியர்களை வெல்ல முடியும் அவர்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி எல்லை தாண்டி இருந்தாலும் சரி என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களை விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் கலை இலக்கிய விமர்சகர் திரு இந்திரன் ஒரு இலக்கிய விமர்சகரா இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய படைப்புலக பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்கு ஒரு கவிஞரா ஒரு மொழிபெயர்ப்பாளரா ஒரு படைப்பாளியா இவரோட பயணம் நீண்டுட்டே போனாலும் பல ஆஹ் ஐலாண்டுக்கு போன அனுபவம் அதாவது பயணம் சார்ந்த விஷயங்கள்ல தன்னை முழுமையா ஈடுபடுத்திட்டு இருக்காரு அந்த அனுபவங்கள் எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா இருந்தது அப்படிங்கறத இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு கலை இலக்கிய விமர்சகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் கலை இலக்கிய விமர்சகர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் இருந்திருக்கும் நிறைய வாசிப்பு இருந்திருக்கும் உலக அளவில் பல விஷயங்களை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம விமர்சனம்ன்ற அடுத்த நிலைக்கு போக முடியும் இந்த படைப்புலக பயணம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் கவிதைகள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள்னு நிறைய நிலைகளில் களங்களில் உங்களை ஈடுபடுத்திட்டு எழுதிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி இருக்கீங்க இதை உங்களோட இருந்தாலும் இதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஆஹ் நீங்க வந்து பல தீவு நாடுகளுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருக்கு அங்க இருக்கிற தமிழர்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு எவ்வளவு தூரம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வா அதெல்லாம் அமைஞ்சுது இன்னைக்கு அதை தான் எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்க போறீங்க ஒரு படைப்பாளிக்கு வந்து உலக அளவுல இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து இன்னும் கூடுதல் அஹ் சிறப்பா இருக்கும் முதல்ல இந்த ஐலேந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் அயர்லாண்ட் பிரெஞ்சு இந்த ரீயூனியன் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க இந்த இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு முதல்ல எப்படி ஏற்பட்டுச்சிருந்தது நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஆமாங்க ரொம்ப ஒரு ஒரு சுவையான என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சுவையான பகுதியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சொல்லப்போனால் நான் ஒரு சிறுவனாக ஒரு எட்டாவது படிக்கிற சிறுவனாக இருந்தபோது பள்ளி நாட்களில் பொது நூலகத்திலிருந்து புத்தகம் ஒன்று போது ஒரு புத்தகத்தை நான் எடுத்தேன் அது வந்து சேவியர் தனிநாயக மடிகள் என்கிற ஒரு உன்னதமான ஒரு அறிஞருடைய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து ஒன்றே உலகம் அவர் வந்து பல் பன்மொழி அறிஞர் அவர் பல்வேறு நாடுகளுக்கு போய் வந்த அனுபவங்களை அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தை நான் ரொம்ப ஆசையாக என்னுடைய மார்போடு அணைச்சி வச்சுருப்பேன் திருப்பி கொடுப்பேன் லைப்ரரியில் காலையிலே திருப்பி கொடுப்பேன் மாலையில் அதை மறுபடியும் எடுத்துருவேன் அந்த புத்தகத்தை என்லேருந்து பிரியறதுக்கே எனக்கு பிரிய மனசே வந்ததில்லை நான் நினைக்கிறேன் அதனாலயோ என்னவோ நான் வந்து நிறைய பயணங்கள் செய்கிறவனாக அமைஞ்சிருச்சு இப்போ ஒரு இலக்கியவாதியாக என்ன வந்து ஒரு எழுத்தாளன்ற வகையில் கொதலுப் என்கிற ஒரு தீவுக்கு அழைத்தாங்க அந்த அங்கேருந்த சுற்றுலா பிரெஞ்சு சுற்றுலாத்துறை என்னையும் இன்னும் இரண்டு எழுத்தாளர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க ஒருவர் வந்து சயந்தன் சக்கரவர்த்தியின் அவர் வந்து பெங்காலி அவர் இன்னும் அருண்குமார்னு ஒரு இந்தி எழுத்தாளர் அவர் வாஷிங்டன்லேருந்து வந்திருந்தார் எங்கள் மூணு பேரையும் அழைச்சி அந்த தீவுக்குள்ளே இருந்த விஷயங்களெல்லாம் சுற்றி காட்டினாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போட்டுட்டு நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ எங்கள் தீவை பற்றி எழுதிக்கிட்டு போகலாம் அது சிறுகதியாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே விரும்பின சுற்றி அலைஞ்சோம் அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஒருத்தர் வந்து பெங்காலி என்னோட வந்தவர் இன்னொருத்தர் இந்திக்காரர் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த தீவில் ரொம்ப அதிசயங்கள் எல்லாம் அதிகமான அதிசயங்கள் காத்திருந்தது ஏன்னா சுமார் ஒரு ஆறு தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த தீவுக்கு தமிழர்கள் சென்று குடியேறி அவர்கள் அவர்களெல்லாம் இன்று அடையாளம் எழுந்து கிடக்கிறார்கள் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க அந்த தீவு வந்து ஒரு தீவாக இருந்தாலும் அந்த நாடா கரீபியன் கடலில் மிதந்துகிட்டு இருக்க ஒரு தீவு என்கிற அந்த தீவு ஆனால் அது வந்து பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு மாநிலம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் அங்கே வாழ்ந்த அந்த சென்று ஆறு தலைமுறைக்கு முன்னாடி சேர்ந்த தமிழர்கள் எல்லோருமே வந்து பிரெஞ்சுக்காரர்களாகவே மாறிவிட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு தான் பேசுகிறாங்க பிரெஞ்சு வாழ்க்கை முறை எல்லாமே உலகத்தில் வந்து இந்த நீக்ரோக்களினுடைய அடிமை முறை ஒழிக்கப்பட்ட போது அடுத்தது யாரை அங்கே அழைச்சிட்டு வரலாம் கரும்பு தோட்டங்களை வேலை செய்கிறதுக்குன்னு பார்த்தபோது நம்ம ஊரில் இருந்த இந்தியாவில் இருந்த பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சு குடியிருப்பாக வச்சு எடுத்துகிட்டு போனாங்க இது ஒரு சின்ன தகவலாக எனக்கு தெரியும் ஆனால் நான் அங்கே எல்லோரும் சந்தித்த போது அதெல்லாம் எனக்கு தோணலை ஆனால் எனக்கு வந்து அந்த சுற்றுலாத்துறை எங்கள் மூணு பேருக்கும் என் மூணு எழுத்தாளர்களுக்கும் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த நாட்டிய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருந்தபோது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் அந்த உடை நடை உடை எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் தெருக்கூத்தை நினைவுபடுத்திச்சு அதனால் நான் சுவாரஸ்யமாக ஏறி மேடையிலேயும் ஏறி அந்த பாடல்கள் நடனத்தெல்லாம் ரொம்ப க க்ளோஸ் அப் ஷார்ட்டாக எல்லாம் பதிவு பண்ணேன் அப்புறம் என்னுடைய அறைக்கு வந்துட்டேன் ஹோட்டல் அறைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏதோ ஃப்ரெஞ்சில் பாடி ஆடினாங்க ஹோட்டல் அறைக்கு வந்தப்போ பொழுது போலான்ட்டு அந்த ரெக்கார்டு பண்ணதெல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கேட்டபோது ஏதோ ஒரு எனக்கு ரொம்ப அறிஞ்ச ஒரு உச்சரிப்பு இருந்தது அதில் சரிதான காத்துக்கிட்ட வச்சு கேட்டு பார்த்தா எல்லாம் தமிழ் தமிழ் சொற்கள் ஆனால் அவங்க ஒரு பிரெஞ்சு முறையில் பிரெஞ்சு உச்சரிப்பில் அதை திரிச்சு பா பாடியிருக்காங்க உடனே ஒவ்வொன்றையும் நிறுத்தி 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 அதை வந்து எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்தா அது வந்து ஒரு காப்பு செய்யுள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு மதுரை வீரன் அந்தாதி அப்படின்றதுனுடைய ஒரு காப்பு செய் அந்த காப்பு செயலை அவங்க அந்த ஆடியை இருக்காங்க பாடி உடனே நான் என்ன செய்தேன் மறுநாள் அந்த சுற்றுலாத்துறை அணுகி அந்த நடன நடத்தின இவங்களை குழுவினரை சந்திக்கணும்னு சொல்லி அவங்களெல்லாம் சந்தித்து எல்லாம் பேசினா மூத்த ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க கேட்டேன் எப்படி இந்த காப்பு செயல் அவங்களுக்கு தெரியல தமிழ் பாட்டுன்னு காப்பு செயல்னு சொன்னபோது அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அதுக்கு ஆச்சரியப்பட்டாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருந்து பாடிக்கிட்டு வரவங்க எனக்கு இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து நான் என்ன செய்தேன் இங்கே வந்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நம்ம இந்த பாளையங்கோட்டையில் இருக்கிற ஃபோக்லோ ரிசர்ச் சென்டரு இன்னும் மற்ற இடங்கள்ல இருக்கிற இவங்களெல்லாம் இந்த மதுரை வீரன் அந்தாதி அப்படின்ற ஒரு வழக்கு வாய்மொழி வழக்கில் பாட்டு இருக்கா அப்படின்னு மண்ணில் வழக்கொழிந்து போன ஒரு பாடல் ஒரு நாட்டு பாடல் கடல் கடந்து குதளப் தீவில் இன்னும் போடு இருக்கிறதுன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு வியப்பு வியப்பது கண்டிப்பா சார் இதே தான் நீங்க வந்து அயர்லாண்டு போயிருக்கீங்க ஆமாங்களா அந்த போன அனுபவம் எப்படி ஏற்பட்டுச்சு அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு ஆமாங்க அயர்லாண்டு வந்து முழுக்க முழுக்க ஒரு ஐரோப்பிய தீவுங்க ஆனால் அந்த ஐரோப்பிய தீவு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சிறிய நாடு தான் அது ஐரோப்பாவிலேயே சிறிய நாடு தீவு தான் அதனுடைய தலைநகரம் டப்ளின் அந்த டப்ளினில் நான் போக நேர்ந்தது வந்து இந்த இலக்கிய காரணத்துக்காக போல் என்னுடைய மகள் வந்து சிறிய மகள் கீதாஞ்சலின்றவங்க அவங்க எழுத்தாளர் தான் அவங்களும் அவங்க அங்கே வாழறாங்க அதனால் நான் போயிருந்தேன் ஆனால் அங்கே நிறைய எழுத்தாளர்களை நான் சந்தித்தேன் அதில் டப்ளினுடைய பெரிய விசேஷம் என்னென்னாங்க அது வந்து யுனெஸ்கோ வந்து அந்த டப்ளின் வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அங்கே நீங்கள் வந்து தெருவில் நடந்து போனீங்கன்னா நான் ஒரு நிறைய ஐரிஷ் எழுத்தாளர்களோடலாம் கலந்து பழகினேன் நான் ஏன்னா மூணு மாதம் இருந்தேன் நான் அப்போது அவங்களோட கலந்து பழக முடிஞ்சது அப்போ அவங்களோட ஒரு தடவை நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் தெருவில் அங்கெல்லாம் வந்து செங்கற்கள் பதித்து சாலை இருந்தது அதில் திடீர்னு அந்த எழுத்தாளர் அம்மா சொன்னாங்க எங்கிட்ட எப்ளின் கோண்ட்லான்னு அவங்க பெரிய சிறுகதி ஆசிரியர் இப்போ கூட சைனாவுக்கு போய் இன்டர்நேஷ்னல் சாஸ்திரியில் வந்தவங்க அவங்க சொன்னாங்க அதை பாருங்கள் இந்த கல்லில் என்ன போட்டிருக்குன்னு அந்த இடத்துல கற்கள் மத்தியில் ஒரு பிராஸில் ஒரு தகடு பதிச்சுருக்கு தகடில் ஏதோ எழுதியிருக்கு குனிஞ்சு பார்த்தா அதே எழுதியிருக்குன்னா யுலிசிஸ் என்கிற நாவலில் வருகிற இந்த கதாபா ப்ளூம்ஸ் என்கிற கதாபாத்திரம் இந்த இடத்துல தான் திரும்பியதுன்னு எழுதியிருக்காங்க நான் அசந்து போயிட்டேன் ஒரு நாவலில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை இப்படி தினந்தோறும் வாழ்கிறாரில்லே அப்படின்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குறிப்பாக டபுளினை பற்றி சொல்லணும்னா அந்த ஐரிஷ் மக்களை பற்றி சொல்லணும்னா எழுத்தாளர்களை எப்படி மதிக்க வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும்னு நம்ம அங்கே தாங்க கண்டுக்கணும் எப்படின்னா அங்கே வந்து அந்த யூலிசஸ் என்ற அந்த ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதி அந்த நாவல் உலகத்தில் ஒரு பெரிய நாவல் இலக்கியத்து புரட்சி பண்ண நாவல் ஆனால் அந்த நாவலில் வந்து அவன் ஜேம்ஸ் ஜன்னு எதிர்க்கான் காலையில் இந்த கதாபாத்திரம் எழுந்து ஒரு நாள் முழுவதும் அந்த நகரத்தை சுற்றி வந்து இரவு படுக்கையில் படுத்துக்கிட்டு மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டை எனக்கு இந்த பெட்லையே கொடுத்துருங்கன்னு சொல்கிற போது நாவல் முடியுது அப்போ அந்த கதாபாத்திரம் எங்கெல்லாம் சுற்றிச்சுன்றத ஒரு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சுற்றுலாவாக நடத்தி கொட்டுறான் எல்லாருக்கும் அந்த சுற்றுலாவில் இருக்கவங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஒரு மயானத்துக்கு போனாங்க அங்கே ஒரு சுடுகாடு அந்த சுடுகாடு ரொம்ப வேடிக்கையாக அவங்களுக்கு சொன்னோம் என்னுடைய பிறந்தநாள் வந்துதாங்க அப்போ நான் என்ன சே காலையில் என் மகள்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுக்கு தான் போயிட்டேன் சுடுகாட்டில் தான் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட தொடங்கினேன் ஏன்னா அது சுடுகாடு மாதிரியே இல்லை அது இடுகாடுன்னு சொல்கிறது தான் கரெக்டே நான் புதைக்கிறாங்க அங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது இறப்பை பற்றி மரணத்தை பற்றி மியூசியம் அதில் பல்வேறு இதுங்களை எழுதி வச்சுருக்காங்க அதில் என்னென்ன ஒவ்வொரு மதத்திலும் மரணத்தை பற்றி என்ன எழுதிருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க அதில் கடைசியாக ரொம்ப அதுக்கெல்லாம் சிக்க சிகரம் வச்சது போல் என்ன செய்கிறாங்க கடைசியாக இருக்கிற இதில் வந்து மரணத்தை பற்றி நேயத்தையும் ஒரு ம மதமாக ஹியூமனிசத்தையும் ஒரு மதமாக கருதிருக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சு இடுகாட்டுக்குள்ளே ஒரு ம லைப்ரரி இருக்குது ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த சிற்றுண்டி விடுதியில் மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு சுடுகாட்டுக்குள்ளே இது நடக்குதுன்றது வந்து நம்மளுடைய பண்பாட்டில் நம்ம வந்து சுடுகாட்டு போயிட்டு வந்தோடனே வெளியிலேயே உடையெல்லாம் கலந்துட்டு போய் குளிச்சுட்டு தான் மற்ற எல்லாம் தொடணுன்ற ஒரு மரபுலேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கண்டிப்பாக சார் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்திங்களா ரீயூனியன் போன அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் ரீயூனியன்ற தீவு வந்துங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீவு இயற்கை அழகு வந்து அங்கே கொட்டி கிடக்குது சுற்றுலாத்துறையை அவங்க ரொம்ப ஒரு டூரிசத்தை டெவலப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க பல பேருக்கு தெரியாத தகவல் என்னென்னாக்கா இருந்து ரீயூனியன் தீவுக்கு நேரடியான ஆகாய விமானங்கள் இருக்குன்றது ஃப்ளைட் சர்வீஸ் வந்து டைரக்ட் ஃப்ளைட் சர்சீஸ் ஏர் ஆஸ்ட்ரோல்னு ஒரு கம்பெனி டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரெஞ்சு ஏர்லைன்ஸ் விடுது மூணு மூணு ஃப்ளைட் போகுது மூணு நாள்களில் போகுது அந்த சுற்றுலா துறையில் தான் என்னையும் இருந்தாங்க அங்கே போயிருந்தபோது அங்கே வந்து எரிமலைகள் இன்னமும் உயிரோடு இருக்கிற இடங்களில் ஒரு மூணு நாலு இடங்களில் அது ஒன்று எரிமலைகள் இன்னும் நெருப்பு கட்டி இருக்கு அதில் என்ன செய்தாங்கன்னா என்னை வந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கிட்டு அந்த எரிமலைகள்லேருந்து அப்படியே எரிமலை பிளம்புகள் வருகிற நேரத்தில் அதுக்குள்ளே அப்படியே ஒரு டைவ் அடித்து போய் அப்படி போகிறாங்க வயிறெல்லாம் கலக்குது அது மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தது அந்த ரீயூனியன் தீவில் மெயினாக என்னென்னா தமிழர்கள் க்கு ரொம்ப அங்கே வம்சாவளியினர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து அதுவும் ஒரு பிரெஞ்சு தீவு தான் அது ஒரு பிரெஞ்சு ஸ்டேட்டு ஆனால் அங்கேயும் வந்து தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை முழுமையாக நிறுவி இருக்கிறார்கள் குதிரப் தீவில் வந்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து பிரஜ்னியோடு அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை நிறுவிக்கொள்கிறார்கள் இந்த ரீயூனியன் தீவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து பல் தீபாவளியை தேசிய திருவிழாவாக அறிவிச்சிருக்காங்க தேசிய திருவிழா என்பது ஒரு நேஷனல் ஹாலிடே அந்த தீபாவளி யார் யார் கொண்டாடுறாங்கன்றீங்க சீனர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கருப்பர்கள் இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுவாக தெருக்கொள்ளையும் அதுலேயும் கொண்டாடுறாங்க அங்கே இருக்கிற ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய முறைப்படி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கூட இந்திய முறைப்படி அன்றைக்கி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற பிரெஞ்சு மேயர்கள் அவர்கள்லாம் வந்து தீபாவளி திருவிழாவை ஒரு விளக்குகள்லாம் ஏற்றி பெரிசாக கொண்டாடுறாங்க அந்த நம்ம அலங்கார வண்டிகள் எல்லாம் வருது அங்கே வந்து பல பெரும்பாலான தமிழர்கள் அவங்க கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள் அதனால் வீடுகளில் தீபாவளி கொண்டாடுறாங்களோ இல்லையோ பொது இடத்தில் தீபாவளி கொண்டாடப்படுது இது ஒரு சிறப்பு கண்டிப்பாக கடல் தாண்டி போயும் இன்னும் அந்த பண்டிகை ஒரு அரசு விடுமுறையாக ஒரு அங்கீகரிக்கப்படுறதுன்றதே ஒரு பெரிய செய்தி பிரிஞ்சிக்காரர்கள் அதை பிரெஞ்சு அரசாங்கம் அதை அனுமதித்திருக்கிறது இருக்கிறது அப்போ உங்களோட படைப்புலக பயணம் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்தே அது மேல ஆர்வம் இருந்தது புத்தகங்கள் நிறைய வாசிச்சேன்னு உங்களோட முதல் படைப்பு என்னவா இருந்துச்சு சார் என்னுடைய முதல் படைப்பு வந்து நான் வந்துங்க மரபு தான் வந்தேன் நான் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து ஓவியர் ஏபி கஜேந்திரன் சென்னை சௌதரி கிட்ட படித்தவர் எங்கள் வீட்டில் வந்து கம்பதாசன்ற ஒரு உன்னதமான கவிஞர் அவர் எங்கள் அப்பாவுடைய நண்பர் பாரதி புதையர் பத்மநாபன் சொல்லுவாங்க அவர் எங்கள் அப்பாவுடைய நண்பர் அதே போல் பாரதியார் பூணல் போட்ட கனகலிங்கம் தாத்தா அவர் எங்கள் வீட்டில் இருப்பார் இவங்க மத்தியில் எங்கள் அப்பா எப்போதுமே ஓவியராக இருந்தாலும் இலக்கியம் பற்றி தான் பேசிகிட்ருப்பார் அதனால நான் மரபு கவிதைகள் தான் எழுத வந்தேன் என்னுடைய நான் ஒரு எட்டாவது போது எழுந்த மரபு கவிதைகள்லாம் தொகுத்து திருவடி மலர்கள்னு ஒரு புத்தகம் போட்டேன் அதுக்கு பிறகு அப்போது அந்த புத்தகம் வந்த உடனே என்னுடைய குருவாக இருந்த புலவர்தா கோவிந்தன்றவர் என்னை வந்து ஜஸ்டிஸ் மகராஜன் கிட்ட அழைச்சிட்டு போனார் அவர் ரசிகமணியினுடைய சீடர் அவர் வந்து மிக சிறப்பாக அந்த அவர் ஒரு பெரிய நீதிபதி அவர் நான் ஒரு பதினெட்டு வயது பையனுக்கு மதிப்பு கொடுத்து என் கவிதையெல்லாம் படித்தார் படிச்சுட்டு அவர் என்ன சொன்னார் தம்பி நீ நல்லா எழுதுற ஆனால் நீ நிறைய படிக்க வேண்டியிருக்கேன்னு ஒரு ஃப்ரெஞ்சு கவிஞனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அந்த கவிஞன் பேர் பால் வெலேரி அந்த பால் பால்வெலேரி யாருனாக்கா கவிஞன் என்பதை பற்றிய ஒரு அடையாளத்தை மாற்றி எழுதியவன் அந்த கவிதைகள் உடனே நான் புரிஞ்சு போச்சு எனக்கு நான் எழுதுகிற கவிதை கவிதையே இல்லை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு கவிதையை எழுதலை நான் அதுக்கு பிறகு பத்து வருஷம் கழித்து தான் நான் வந்து ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் அது சிலபஸ் ஆஃப் சைலன்ஸ்னு ஒரு தொகுதியாக வந்தது அதுக்கு பிறகு என்னுடைய முதல் கவிதை தொகுதியை நான் வந்து அதுக்கப்புறம் தான் விட்டது போக பத்து வருஷம் கழித்து தான் கவிஞர் மீரா வந்து நவகவிதை வரிசைன்னு ஒன்று விடும்போது வண்ணதாசன் வண்ண நிலவ கல்யாண்ஜி விக்ரமாத்தியன் இவங்கள்தெல்லாம் போட்டபோது என்னுடைய ஒரு கவிதையாக போய்விட்டார் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு விருது கூட கிடைச்சிருக்காங்க சகத்துக்கு எதுவுமே விருது கிடைச்சிருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக மாறினவரம் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா அதற்கு உண்டான தகுதிகள் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க மொழிபெயர்ப்பாளர் மொழியை பெயர்ப்பது அல்ல அது பண்பாட்டை பெயர்ப்பது மொழிபெயர்ப்பாளர் வந்து எப்படி சுற்றுலாவின் மூலமாக சக அயல் பண்பாடுகளை அறிவதற்கு நான் ஆசைப்படுகிறனோ அதேபோல் அயல் மொழியில் இருக்கிற பண்பாட்டு செல்வங்களை அறிந்து கொள்வதற்காக மொழிபெயர்ப்பில் நான் இருக்கேன் மொழிபெயர்க்கிறது நான் மற்றவங்ககிட்ட காட்டுறதுக்காக நான் மொழிபெயர்க்கல என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தபோது எனக்கு வந்து நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் எனக்கு வந்து ஆங்கிலம் ஒன்றும் புரியாது அப்போ நான் ஒரு லேங்ஸ்டன் ஹூக்ஸ் என்கிற ஒரு நீக்ரோ கவிஞனுடைய நீக்ரோ ஸ்பீக்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்ற ஒரு கவிதையை படித்தேன் அப்போ பல வார்த்தைகள் எனக்கு புரியல அப்போ நினைச்சேன் இந்த கவிதையை தமிழில் எழுதி பார்த்தேன் மொழிபெயர்த்து அப்போ தான் எனக்கு புரிகிற மாதிரி இருந்தது அப்புறம் நீக்ரோ நதியை பற்றி நினைத்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை நதிகள் மிகவும் ஆழமானவை அவையின் உயிரைக் காட்டிலும் ஆழமானவை யூக்ர யூப்ரடிஸ் ந நதிக்கரையில் முதல் முதல் குடிசைகளை கட்டியவன் நான் தான் விடியல்கள் குழந்தைகளாக இருந்தபோது எகிப்தில் பிரமிடுகளை கட்டியவன் நான் தான் அப்படின்னு வரும் அந்த கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை அதை நான் மொழிபெயர்த்து எனக்காக வச்சுக்கிட்டேன் அப்போ நான் என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி தொடங்கினா எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து வச்சுருந்தேன் அதே அதுக்கப்புறம் கவிஞர் மீரா அடிக்கடி இதை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன்னு உடனே நீங்கள் ஏன் அதை ஒரு தொகுதியாக பண்ணி கூடாதுன்னு சொன்னார் அப்போ நான் வந்து அரைக்குழுந்த ஆப்பிரிக்க வானம் அப்படின்ற ஒரு தொகுதி செய்து கொடுத்தேன் அது வந்து எண்பதுகளில் தமிழ் எழுத்தினுடைய ஒரு திசையை மாற்றியது நிறைய ஒரு புதிய இது உருவாச்சுது ஓகே ஒரு கலை இலக்கிய விமர்சகராக இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணிகள் என்னென்ன நான் வந்து இங்கே வேலைகள் செய்திருக்கேன் இப்போ வந்து அண்மையில் வந்து நான் என்ன செய்தேன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இருபது ஓவியர்களுடைய ஓவியங்களை ஓவிய படைப்புகளை பாரிஸில் இருக்கிற செலெக்டிவ் ஆர்ட் கேலரி என்கிற ஒரு கேலரியில் தமிழ் ஓவியம் என்ற பெயரில் ஒரு கண்காட்சியாக வச்சேன் இது என்னுடைய பெரிய சாதனைன்னு நான் இருக்கிறேன் நான் வந்து ஓவிய விமர்சகன்ற வகையில் தமிழ் ஆர்ட் அந்த கேலரி கூட நான் ரொம்ப நெகோஷியேட் பண்ண வேண்டியதாக போச்சு ஏன்னா அவன் வந்து இந்தியன் ஆர்ட்ன்னு தான் எக்ஸிபிஷன் வைப்பான்றான் தமிழ் ஆர்ட்ன்னு வைக்க மாட்டேன்ட்டான் அவனை நான் ரொம்ப எழுதி 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 அவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது அங்கேருந்து பேராசிரியர்கிட்டலாம் சொல்லி அவங்களாம் என்னுடைய நண்பர்கள் அவங்கெல்லாம் போய் அவங்க விட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்போ வந்து ஆர்ட் தமிழ் அப்படின்னு ஒரு ஓவிய கண்காட்சி வச்சா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ வந்து என்னுடைய கவிதைகளில் வந்து நான் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் அதில் வந்து அந்த தீவில் போயிருந்தபோது எழுதிய கவிதைகள்லாம் தொகுத்து மிக அருகில் கடன் என்கிற தொகுதி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அந்த தொகுதி வந்து பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்ப்பாயிடுச்சு மொழிபெயர்ப்பாகி வளர்த்துது இப்போ வந்து அதில் நான் செய்யும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு லவ் போயம் எழுந்தால் கூட அது ஒரு மெட்டஃபர் மாதிரி வச்சு நான் எழுதியிருக்கேன் அந்த கவிதையை நான் ஒரு படித்து காட்டலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு இது வந்துங்க ஒரு பிளாக் உமன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கருப்பு அழகின்ற பேரில் அது ஒரு மெட்டஃபர் தான் அது தமிழனுடைய பிதராஜித சொத்துக்களை பற்றிய ஒரு பேச்சு அது கருப்பு அழகி இரவின் நெற்றியில் என் பெயரை எழுதுகிறாள் அவள் பாழடைந்த கோயிலின் இருட்டு சுவற்றில் தீக்குச்சி வெளிச்சத்தில் எழுத்துக்குட்டி படிக்கிறேன் நான் அவள் மூதாதையர்களின் ரகசிய வாசனையை என் பைத்திய வார்த்தைகளை மந்திர உச்சாடனங்களாய் மாற்றி உடுக்கை ஒலியால் நாலாயிரம் திசைகளையும் நெடுங்க வைக்கிறாள் அவள் வாழைத்தோப்புக்குள் திசை மறந்த பச்சோந்தியைப் போல் கனந்தோறும் நிறமாற்றி திகைக்கிறேன் அவள் முன்னோர்களின் வழித்தடங்கள் தேடி நானும் அவளும் எதிரெதிரே வைக்கப்பட்ட இரண்டு நிலைக்கண்ணாடிகள் பிம்பத்துக்குள் பிம்பமாய் பிரதிபலித்துக்கொண்டு இரவும் பகலுமாய் நீளும் பயணத்தில் யார் பிம்பம் யார் பிரதிபிம்பம் இந்த கவிதை ஒரு காதல் கவிதை போல் துணித்தாலும் கூட இது வந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அந்த முன்னோர்களின் தமிழ் முன்னோர்களின் மூதாதையர்களின் எச்சமாக இன்றைக்கு இருக்கிற வம்சாவழியிலான ஒரு பெண்ணை போல ஊர்வகித்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு கவிதை இதனால் தான் அதனுடைய முடிவு வந்து யார் பிம்பம் யார் பிரதிபிம்பம்னு முடிக்கிறேன் அப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் தமிழ் அடையாளம் பெரிய கேள்விக்குள்ளாகுது நான் வந்து பல்வேறு நாடுகள் சுற்றி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற மிகுந்த மனவேதனை என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை ஆனால் பிற நாடுகளுக்கு போகும்போது புலம்பெயர்ந்த தாயகம் கடந்த தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி காத்து வளர்க்கிறார்கள் சொல்லப்போனால் அந்த குழந்தைகள் அடுத்த வம்சாவளியில் இருக்க குழந்தைகள் பள்ளிகளில் வேறு மொழி பேசினாலும் கூட வீட்டுக்கு வந்தால் அவர்களோடு தாயும் தந்தையும் தாய்மொழியை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் குழந்தைகளை ஆங்கிலத்தில் பேசு என்று வற்புறுத்துகிற பெற்றோர்களும் இவ்வளவு பணம் கட்டி நான் படிக்க வைக்கிறேனே ஏன் தமிழில் பேசுகிறேன்னு கோபிக்கிற பெற்றோர்களும் இருப்பதை பார்க்கிற போது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது ஒரு கலை இலக்கிய விமர்சகராக உங்களோட இலக்கிய பணி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தது இதெல்லாம் தாண்டி பயணம் அப்படிங்கிறது உங்களுடைய படைப்புக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்தது நீங்கள் பயணம் பண்ண தீவு நாடுகளில் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அங்கே போன அனுபவங்கள் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு கவிஞராக ஒரு படைப்பாளியாக உங்களோட பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கு நன்றி வணக்கம் நமக்கு தேவையான அரிதான தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கு முதியோர் இல்லங்களை பற்றிய பல விவாதங்கள் பல கட்டுரைகள் தொடர்ந்து பல இதழ்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முதியோர் இல்லங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை இன்னொரு புறம் வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இவை இரண்டும் ஏன் இப்படி முரணாக இருக்கின்றன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று சிந்தனை இன்னொன்று நடைமுறை என்றுதான் சொல்ல வேண்டும் முதியோர் இல்லமே வேண்டாம் முதியோர் இல்லம் என்பது அன்புக்கு எதிரானது பெற்றவர்களிடம் காட்ட வேண்டிய பாசத்திற்கு மாறானது என்கிற எண்ணம் ஒரு பக்கம் வளர்கிறது ஆனால் முதியோர் இல்லங்களை தவிர வேறு வழியில்லை என்கிற நடைமுறை இன்னொரு பக்கம் வளர்கிறது எனவே இந்த முரண்களுக்கு இடையில் எங்கே தீர்வு இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் ஒன்று புரிகிறது இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதியோர் இல்லங்கள் என்பவை தவிர்க்க இயலாதனமாக மட்டுமின்றி அவைதான் இயற்கையின் போக்குக்கு உகந்தவை என்கிற நிலையும் வந்து சேர்ந்துவிடும் என்பது நமக்கு புரிகிறது அப்படியானால் இந்த தடைப்படுகிற எண்ணங்களை தாண்டி நடைமுறையில் முதியோர் இல்லங்கள் ஏன் வளர்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா அண்மையிலே ஒரு சின்னஞ்சிறு கதை ஒன்றை நான் படித்தேன் அதை கதை என்று சொல்லுவதை விட ஒரு சிறு உரையாடல் ஆனால் அதற்குள் ஒரு கதையும் ஒரு சமூக பண்பாட்டு வரலாற்று நிகழ்வும் பொதிந்து கிடக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம் அது வேறொன்றுமல்ல ஒரு தொலைபேசியிலே ஒருவர் இன்னொருவரிடத்திலே சொல்லுகிற செய்தியே சிறுகதையாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி செய்தி இவ்வளவுதான் ஒரு முதியோர் இல்லத்திலே இருந்து ஒரு தொலைபேசி ஒரு இன்னொருவருக்கு வருகிறது அங்கே இருந்து பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்கள் வீட்டு நாயை காணவில்லை என்று விளம்பரம் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த நாய் வேறெங்கும் போகவில்லை எங்களினுடைய முதியோர் தான் வந்திருக்கிறது உங்களின் அம்மாவோடு அது விளையாடிக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அந்த கதை அவ்வளவுதான் அல்லது அந்த தொலைபேசி உரையாடல் நாயை காணவில்லை என்று கவலைப்படுகிற பிள்ளைகள் தாயை காணவில்லை என்று கவலைப்பட வேண்டாமா என்கிற ஒரு குத்தலை அந்த கதை உள்ளே கொண்டிருக்கிறது நீங்கள் தேடிய அந்த நாய் வேறெங்கும் இல்லை இங்கே தான் இருக்கிறது என்றால் அதற்குள்ளே இன்னொரு செய்தியும் இருக்கிறது உங்கள் அம்மாவை நீங்கள் மறந்து போனீர்கள் ஆனால் உங்கள் வீட்டு நாய் மறக்கவில்லை அந்த நாய் மோப்பம் பிடித்து வந்து உங்கள் அம்மாவோடு தான் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த நாய்க்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இருக்க வேண்டாமா என்கிற இத்தனை செய்திகளும் அந்த ஒரு தொலைபேசி உரையாடலுக்குள் இருக்கின்றன ஆனாலும் இந்த கதைக்கு இன்னொரு கோணமும் இன்னொரு பார்வையும் இருக்கிறது என்று தோன்றுகிறது முதல் வாசிப்பில் நமக்கு அந்த விளம்பரம் கொடுத்த அந்த மனிதரின் மீது ஒரு கோபமும் இந்த தாயின் மீது ஒரு பரிவும் அந்த நாயின் மீது ஒரு பாராட்டும் வந்து சேர்கின்றன இதுதான் முதல் பார்வை ஆனால் மறுபடியும் அதனை பற்றி மறுவாசிப்பு செய்கிற போது நமக்கு பல கேள்விகள் வருகின்றன இந்த சிறுகதை என்ன சொல்லுகிறதென்றால் பிள்ளைகளையெல்லாம் பெற்றோர்களின் மீது பாசமற்றவர்கள் என்பதை போன்ற ஒரு செய்தியை சொல்லுகிறது அது நடைமுறையில் முழுக்க முழுக்க அது உண்மை இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு இன்றைக்குத்தானா முதியோர் இல்லங்கள் வந்திருக்கின்றன நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்போது விவசாய நிலவுடைமை வாழ்விலிருந்து விடுபட்டு தொழிற்சங்கங்கள் தொழிலா தொழிற்சாலைகள் என்கிற நிலை ஏற்பட்டதோ அப்போதே இந்த கூட்டு குடும்பங்கள் பிரிய தொடங்கிவிட்டன என்பது தானே சமூக வரலாறு ஒரு வயலை நம்பி ஒரு கிராமத்தில் வாழ்ந்த குடும்பம் முழுவதும் அந்த கிராமத்திலேயே வாழ்ந்தது திருமணம் ஆனதற்கு பிறகு யாராவது பிரிந்து போனால் அந்த குடும்பம் பிரிந்து போய்விட்டது என்று பக்கத்திலே இருக்கிறவர்கள் பேசுவார்களே என்பதற்காகவே பாகப்பிரிவினை கூடாதென்று சேர்ந்து வாழ்ந்த கட்டாயம் இருந்தது ஆனால் தொழிற்சாலைகள் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஊருக்கு வேலைக்கு போனதற்கு பின்னால் அதுவும் அதனுடைய வளர்ச்சி போக்கில் நாம் பார்க்கிற போது இன்றைக்கும் எத்தனையோ சின்னஞ்சிறு ஊர்களில் பெற்றவர்கள் மட்டுமே இருக்கிறார்களா இல்லையா மாநகரங்களிலும் கூட பெற்றவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் பிள்ளைகளிலேயே இப்போது ஒரு கேள்வி வருகிறது முதியோர் இல்லம் என்று ஒரு பெயர் பலகையை பொறித்தால்தான் அது முதியோர் இல்லமா பலகை இல்லாமல் இரண்டு பெரியவர்கள் மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் அந்த வீட்டுக்கு என்ன பெயர் அதுவும் முதியோர் தான் எனவே முதியோர் இல்லம் என்பது தொடங்கி நாளாயிற்று அதற்கு கூட காரணம் பெற்றோர்களிடம் பாசமற்றுப் போன பிள்ளைகள் என்று குற்றம் சாட்டிவிட முடியாது ஒரு சமூக பண்பாட்டு அமைப்பு மாறுகிற போது கூட்டு குடும்பங்கள் இப்படி பிரிகிற நிலை வந்து சேர்ந்து விட்டது எனவே இது இன்றைக்கு இருக்கிற இயந்திரமயமான உலகத்தில் ஆளுக்கு ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்த காலத்தை தாண்டி ஆளுக்கு ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தனித்து இருக்கிற நிலை வந்துதான் தீரும் இதற்கு பாசமோ பாசமின்மையோ காரணமில்லை மிகச்சில இடங்களில் பாசமற்ற பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பாசத்தோடு தான் இருக்கிறார்கள் பல்வேறு சூழல்கள் காரணமாக பிரிந்து நிற்கிற பெற்றோர்களை விட்டு தனித்து வாழ்கிற நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அது அன்பற்ற நிலை என்று கருதிவிடக்கூடாது அன்பை முழுமையாக வெளிக்காட்ட இயலாத வாழ்க்கை சூழல் என்பதை பெற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தனித்து வாழ்ந்தாலும் பெற்றவர்களும் அன்பு காட்ட வேண்டும் என்கிற இயல்பை பிள்ளைகளும் பெற்றாக வேண்டும் எனவே இப்படி பெற்றோர்கள் தனித்து இருக்கிற காரணத்தினால் மட்டுமே சமூகம் சீர்குலைந்து விட்டது என்று நாம் சலித்து கொள்ள வேண்டியதில்லை நம்மிடத்தில் எப்போதுமே சட்டென்று ஒரு சலிப்பு வந்து சேரும் அவ்வளவுதான் இந்த காலம் போய்விட்டது அல்லது எங்கள் காலம் மாதிரி இல்லை என்று சொல்லுகிற இந்த புலம்பல்கள் காலந்தோறும் இருக்கின்றன இவையெல்லாம் காலப்போக்கின் வளர்ச்சி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வளர்ச்சியையும் மிகச் சரியான முறையில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்வதென்றால் என்ன இனி வரும் காலங்களில் இப்படி பெற்றோர்கள் தனித்திருக்க வேண்டிய நிலை வந்துதான் தீரும் இன்றைக்கு நூற்றுக்கு எழுபது இடங்களில் அது வந்து விட்டதென்றால் எதிர்காலத்தில் அது நூற்றுக்கு தொண்ணூறாக மாறும் அப்படியானால் இவற்றுக்கு என்ன தீர்வு எது காலத்தின் ஓட்டமோ அதை புரிந்து உள்வாங்கி செரித்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் அடுத்த மாற்றத்தை செய்ய வேண்டும் அடுத்த மாற்றம் வேறொன்றும் இல்லை முதியோர் இல்லங்களை மிகச் சரியாகவும் வாய்ப்பு வசதிகள் உள்ளனவாகவும் மாற்ற வேண்டிய கடமையை நோக்கித்தான் நாம் போக வேண்டியிருக்கிறது இது ஒரு கசப்பான உண்மைதான் ஆனால் இந்த கசப்பு என்பது யதார்த்தமாக இருக்குமானால் அதை எப்படி மீறுவது சுருக்கமாக சொன்னால் எவற்றையெல்லாம் நம்மால் ஒழிக்க முடியாதோ அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதே சரியானது எவற்றையெல்லாம் ஒழிக்க முடியவில்லையோ அவற்றை ஒழுங்குபடுத்துவதை தவிர நமக்கு வேறு வழியில்லை முதியோர் இல்லங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதே எதிர்கால சிந்தனையாக இருக்க முடியும் ஒரு இந்திய குடிமகனாக நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது சட்டங்களை அறிந்திருப்பதன் மூலம் பல சூழல்களையும் எளிமையாக கையாள முடிகிறது ஆதலால் இன்றைய ஆலோசனை நேரத்தில் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இன்றைக்கு ஆலோசனை நேரத்தில் நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாம் அப்படியே புல்லறிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அமில வீச்சு குற்றங்கள் குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் பேர பேப்பர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் இந்திய அளவிலே ஒரு பெண் முகம் சிதைந்த ஒரு பெண் அகில உலக அளவிலே இருக்கக்கூடிய விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கம்பெனிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் முழுவதுமாக ஆசிட் அட்டாக்னால் அப்படியே வெந்து போன ஒரு முகமும் ஒரு பக்கம் அவளுடைய பழைய முகமுமாக அந்த பெண் அப்படியே ரேம்பில் ஒரு கேட்வாக் நடந்து வருகிற பொழுது அந்த அரங்கத்தில் இருந்து அத்தனை பேரும் எழுந்து கைத்தட்டினார்களாம் கண்ணீர் மல்க அப்படின்னா அமில வீச்சு குற்றத்திற்கானவர்கள் வாழ்வதே என்பதே ரொம்ப கொடுமையான விஷயம் வாழ்ந்து காட்டி என்னாலும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு அந்த பெண் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே நமக்கு ஒரு சிலிர்ப்பாக இருந்தது இதில் என்னென்னா அமில வீச்சு குற்றங்கள்லாம் இப்போதானே வருது அப்படின்னா இதற்கு முன்னர் வரை இதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு பாட்டிலில் எடுத்து கொண்டு வந்து ஒரு பெண்ணை வந்து சிதைக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் ஒன்று ரெண்டு கேஸுன்னு வந்து இன்றைக்கு நிறைய வழக்குகளில் பெண்கள் மீது குறிப்பாக ஆண்கள் மீது அமில வீச்சு என்று வீசுவது என்பது ஒரு பர்சன்ட் அல்லது இரண்டு பர்சன்ட் வழக்குகள் மட்டுமே அது கூட அரசியல் காரணங்களுக்காக அல்லது சொத்து தகராறுக்காக அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு இன்சூரன்ஸ் தான் ஆனால் இந்திய அளவில் நாம் பார்க்கிற பொழுது நிறைய பெண்கள் இன்றைக்கு ஆசிட் வீச்சுக்கு இலக்காகி தங்களுடைய வாழ்க்கையையே இழக்கிறார்கள் அல்லது நடைப்பிணமாக வாழ்கிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாததல்ல நமக்கு வினோதனினுடைய வழக்கு நல்லாவே தெரியும் வினோதனி காதலித்த மறுத்த குற்றத்திற்காக அவள் வேலைக்கு செல்லுகிற பொழுது அவள் படிக்கச் செல்லுகிற பொழுது அந்த அவளை பின்தொடர்ந்து வந்த அவளை ஒருதலையாக காதலித்த அந்த நபர் அந்த பெண் மீது முகம் முழுக்க கருகி போகிற அளவுக்கு அமிலத்தை வீசிவிட்டார் அமிலத்தை வீசியதுனால் அவர்களுக்கு கண்கள் போச்சு பல்கள் ஐயோ பார்க்கவே முடியாதுங்க நீங்கள் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போனால் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி அமில வீச்சுக்கு ஆளான ரொம்ப பாவப்பட்ட ஆத்மாக்கள் அவர்கள்லாம் அந்த பெண்ணை ஏறத்தாழ ஒரு மாதம் வரைக்கும் நம்ம எல்லாரும் குரல் கொடுத்தோம் அந்த பொண்ணு பிழைச்சிடக்கூடாதா அப்படின்னு அந்த பொண்ணு அப்போ கூட நம்பிக்கையோடு இருங்கம்மா நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்போ இந்த வினோதினி வழக்கு போல பல வழக்குகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெருகி இருக்கிறது எனவேதான் முன்ன வந்து இந்த வழக்குகளை எல்லாம் வந்து கொடும் காயம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே விசாரிச்சுட்டு வந்தாங்க ஆனால் நிர்பயா வழக்குக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லியில் நாம் இந்த ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு இருந்த மாணவி ஓடுகின்ற பேருந்திலே வைத்து ஐந்து நபர்களால் கூட்டு வன்புணர்ச்சிக்கு ஆளானால் அதற்கு பிறகு வர்மா கமிட்டி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டிங்கிற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அவர்கள்தான் பெருகி வருகிற அமிலவீச்சு குற்றங்களுக்கு தனி பிரிவினை சட்டத்தில் சேர்க்கணும் குறிப்பாக இந்திய தண்டனை சட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்லி தான் முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகளை கொண்டு வர்றாங்க எனவே ஒரு பெண் மீது அமிலத்தை வீசி அவளை சிதைத்தால் அவளுடைய உடல் உறுப்புகளை சிதைத்தால் அவளை மானபங்கப்படுத்தினால் இவை வந்து குற்றம் என்று சொல்லப்படும் இந்த குற்றத்திற்கு உரிய தண்டனை வழங்கப்படுகிறது நீங்கள் வந்து அந்த பெண்ணை சுத்தமாகவே இறந்து போகிற அளவுக்கு அந்த பெண்ணை செய்கிற பட்சத்தில் பத்து வருஷத்தில் குற்றத்தின் தன்மையை பொறுத்து பத்து வருடங்களிலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் சிறை தண்டனையும் உண்டு கூடவே அபராதமும் வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி ஒருத்தரை தூண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க என் பக்கத்து விட்டு பையன் அவன் காதலில் தோல்வி அடைந்துட்டா அவனை விடாதுடா டே நீ போய் ஆசிட் ஊத்துடா அப்படின்னு அந்த பையன் அந்த காதலிச்ச பையனை நான் சொன்னான்னா அவன் தூண்டிய குற்றத்திற்காகவே அவன் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனைக்கு ஆளாவதாக இந்திய தண்டனை சட்டம் நமக்கு சொல்லுது அப்போ இந்த மாதிரியான அமில வீச்சு குற்றங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தினுடைய நான்கு ஏ பிரிவு மற்றது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரியாக பெண்களை மிக கொடூரமாக கேவலப்படுத்தி வன்முறை செய்கின்ற சிதைக்கின்ற கொடுங்காயம் ஏற்படுத்துகின்ற இந்த நபர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தா மட்டும் பத்தாது முதல்ல பத்து வருஷம் ரெகுரஸ் இன் இம்ப்ரெசன்மெண்ட் அதாவது கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து நீங்கள் நீட்டிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அமில வீச்சு குற்றங்கள் எல்லாமே பார்க்க போனால் உண்மையிலேயே இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கிறது அப்போ இவங்களுக்கெல்லாம் அமிலம் எங்கே கிடைக்கிது அதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொது நலன் வன நலன் வழக்கு போட்டாங்க பொது நலன் வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்டிலிட்டிகேஷன் அந்த வழக்கில் வந்து விசாரிக்கிற பொழுது இந்த நபர்களுக்கு எங்கே இருந்து கிடச்சது இப்போ வந்து நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ ஆசிட்னு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா டாய்லெட் க்ளீனுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அது வந்து ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க அதிகபட்சமாக கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஆசிட்ஸை வாங்கி முன்னெல்லாம் வந்து வீசிக்கிட்டு இருந்தாங்க திராவக வீச்சு அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லிகிட்ருந்தோம் இப்போ வந்து மற்ற கெமிக்கல் இதுக்காக வச்சிருக்கக்கூடிய அதாவது பரிசோதனைக்காக வைத்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு வந்து ஆசிட்ஸ் தேவைப்படுது இந்த நைட்ரிக் ஆசிட் அல்ல சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லா ஆசிட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன அந்த விற்பனை செய்கிற இடத்துலேயே போய் வாங்கிட்டு வந்து இந்த பெண்கள் மேலே எல்லாம் கொட்டுறாங்க அல்லது வீசுறாங்க கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்கன்னு ஒன்று அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்கள் எவ்வளோ பேர் இப்படிப்பட்ட அமிலங்களை விற்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டும் கணக்கெடுக்கிறதோட மட்டும் அல்லாமல் எந்த நபர் அமிலத்தை வாங்குகிறார் என்ன அளவுக்கு வாங்குகிறார் எதற்காக எதற்காக நம்ம சொல்ல விட போறதில்ல ஆனால் இந்த விஷயங்கள் ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிற பொழுது டக்குன்னு அந்த குற்றவாளியை பிடிக்க முடியும் எனவே யார் வந்து அமிலம் விற்றாலும் இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க விக்கக்கூடாது விக்கிறவங்க முழு முகவரியும் வாங்கி கொண்டு தான் விக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்பட வேண்டிய அந்த கொடுக்கிற அந்த அமிலம் வந்து குறைந்த அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப அமில வீச்சுக்கு பெண்கள் காரணமா அப்படி சொல்லிடவே முடியாது பெண்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் எனக்கு காதலிப்பதற்கான உரிமை இருக்கிறது அல்லது காதலை என்னிடம் சொல்லுபவரை மறுப்பதற்கான உரிமையும் இருக்கிறது எனக்கான துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் இருக்கிறது அதனால் என்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட காதலை சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உடனே நான் ம ஏற்றுக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது என்ன மறுத்துட்டா அடுத்த நிமிஷம் என்னை சிதைப்பேன் என்று சொல்லுகிற இந்த நபர்கள் நான் வந்து பாதிக்கப்படுவதற்கு பின்பு எந்த விதமான எனக்கு உரிய விஷயங்களும் செய்வது கிடையாது உதாரணத்துக்கு இப்போ என்னை கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க ஆசிட் வீச்சு காளாகி விட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா யார் வந்து குற்றவாளியோ அந்த குற்றம் இழைத்த நபர் என்பவர் அவர் வந்து இதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது அல்லது டாக்டர் செலவோ மற்றதோ கிடையாது அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு நீங்கள் வந்து இந்த பெண்களுக்காக இந்திய அளவிலே அமில வீச்சு குற்றங்களுக்கு ஆளாகி தங்களது வாழ்க்கையை இழக்கிற உறுப்புகளை இழைக்கிற சிதைந்து போகிற இந்த பெண்களது மறுவாழ்வுக்கான முறையில் நீங்கள் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணணும் அப்படி ஒரு நிவாரணத்திற்கான ஒரு தொகையை மத்திய அரசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியாததல்ல திருநெல்வேலியில் வந்து உங்களுக்கு ஸ்வேதாவா அப்படிங்கிற ஒரு பெரிய இரண்டு பெண்கள் இரண்டு பெண்களையும் வந்து பத்து வருடங்களுக்கு முன்பே வந்து இந்த மாதிரியான அமில வீச்சுக்கு உள்ளாக்கிய பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து அன்றைக்கு இருந்த அரசு அந்த பெண்களுக்கு உரிய மருத்துவ செலவு அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசு சார்பாக ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி இவர்களுக்கு உதவுவதற்காக வைத்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெண்களுக்கு இதில் சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய இளம் பிராயத்து என்னுடைய மகன் போன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புதெல்லாம் காதலை ஏற்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு பெண்ணை சிதைப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது வாழ்க்கையிலே இந்த மனித சமூகத்தை உருவாக்குகிறவளே பெண்தான் அந்த பெண்ணை நீங்கள் அழித்துவிட்டால் இந்த மனித சமூகம் எப்படி வாழ முடியும் எனவே அப்படி ஒரு விஷயம் மாற்றுக்கருத்தோடு இருந்தாலும் கூட அதை இதை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்ததற்காக செல்ல வேண்டுமே அல்லாமல் ஒரு பெண்ணை வருத்தப்படுத்தக்கூடாது ஒரு பெண்ணை ஆசிட் வீட்டுக்கு இலக்காக்கக்கூடாது என்கிற வேண்டுகோளோடு இன்றைய ஆலோசனை நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன் நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணமும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும் ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே விடியலை வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளை வதைப்பது குழந்தைகளை துன்புறுத்துவது குழந்தைகளை வன்கொடுமைக்கு ஆளாக்குவது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் சைல்ட் அபியூஸ் என்று சொல்லுவார்கள் இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் டார்ச்சர் அகெய்ன்ஸ்ட் சில்ட்ரன் என்று சொல்லுவார்கள் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் என்று பலவிதமான பெயர் சுட்டப்படுகிறது இந்த சைல்டு அபியூஸ் என்று சொல்லப்படுகிற குழந்தைகளுக்கு எதிரான ஒரு வதப்பு அல்லது அவர்களை குழந்தைகளை கொடுமைப்படுத்துவது மிக பரவலாக காணப்படுகிறது உலகெங்கிலும் நம் நாடும் குறைந்ததல்ல நம் நாட்டிலும் மிக அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது அது தவிர உலக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமான உலக கல்வி மற்றும் குழந்தைகள் என நிறுவனமான யுனிசெஃப் என்கிற நிறுவனம் இந்தியாவில் மிக அதிகமாக வளர்ந்து வருகிறது இந்த சைல்டு அபியூஸ் என்கிற குழந்தைகளுக்கு எதிரான வ வன்முறை செயல்கள் என்று குறிப்பிடுகிறது ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் பேர் குழந்தைகள் இந்த ஏதாவது ஒரு காரணத்திற்காக வதைப்படுகிறார்கள் அல்லது வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அல்லது அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை பல நேரங்களிலே இது வெளியே தெரிவதில்லை நூறு பேர் நீர் குழந்தைகளுக்கு நடந்தால் ஒரு தான் வெளியே தெரிகிறது அது பிரசுரிக்கப்படுகிறது அல்லது காவல்துறையினால் அது கண்டுபிடிக்கப்படுகிறது பெரும்பாலான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மறைந்து விடுகின்றன அல்லது மறைக்கப்பட்டு விடுகின்றன குழந்தைகள் ஒரு வருடத்திலே எடுத்து பார்த்தால் சென்ற வருடத்திலே ஏறக்குறைய பதினைந்தாயிரம் இருபதாயிரம் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக அதாவது சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் இருக்கிறது அதிலேயும் பலவிதமான குற்றங்கள் இருக்கிறது குழந்தை உதைப்பு என்பது ஏதோ ஒரு சில குற்றங்கள் மட்டுமல்ல அந்த குழந்தையை உடல் ரீதியாக துன்புறுத்துவது குழந்தையை அடிப்பது உதைப்பது எந்த அளவுக்கு என்றால் சாதாரண லேசாக அடியிலிருந்து கோபமுற்ற தாய் இருக்கட்டும் அல்லது குடிகார தந்தையாக இருக்கட்டும் அல்லது பள்ளியில் இருக்கிற ஆசிரியராக இருக்கட்டும் அவர்களை அடிக்கிற அடியில் அவர்கள் உடம்பெல்லாம் காயமாகி சில நேரங்களில் எலும்பு முறிவு ஏற்படுகிற அளவுக்கு பார்வை இழக்கிற அளவுக்கு அவர்கள் வதைப்படுகிறார்கள் இவையெல்லாம் நம் கண்முன் நடந்து கொண்டிருக்கிற நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ஆக அது ஃபிசிக்கல் அப்யூஸ் என்று சொல்வார்கள் உடல் ரீதியான ஒரு வதை சித்திரவதை அடுத்தபடியாக எமோஷனல் அப்யூஸ் அல்லது சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் என்று சொல்வார்கள் மனப்பூர்வமாக உளப்பூர்வமான அளவிலே அவர்களை காயப்படுத்துதல் அவர்களை திட்டுவது எநேருமும் அவர்களை கருத்து கொண்டிருப்பது நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் உறுப்பிட மாட்டாய் நீ தேரமாட்டாய் என்று சொல்லி எப்போதுமே அவர்களுடைய ஒரு மனதை ஒரு அமைக்கி அவர்களை ஒரு வளர விடாமல் அவருடைய மன வளர்ச்சி சரியான வழியிலே விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற ஒரு கடுமையான வார்த்தைகளை சூறி எதிர்மறையான ஒரு எண்ணங்களையே அவர்கள் மனதிலே விட்டு அவர்களை வதைக்கின்ற செயல்தான் சைக்கலாஜிக்கல் லப்யூஸ் அல்லது எமோஷனல் லப்யூஸ் என்று சொல்லுவார்கள் இதை தவிர சில நேரங்களிலே சில குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக பயமுறுத்துவார்கள் த்ரெட் என்று சொல்வார்கள் அவர்களை சில நேரங்களிலே உள்ளே அரைக்குள்ளே வச்சு பூட்டு விடுவார்கள் ஒரு நாள் முழுக்க சாப்பாடு கிடையாது இங்கே கடை இந்த காரியத்தை ஏன் செய்தாய் என்று இப்படி வதைப்பது அல்லது குழந்தைகளை எங்கேயாவது விட்டு விடுவது கொண்டு போய் அபேண்டைன்மெண்ட் என்று சொல்வார்கள் அவர்களை எங்கேயோ ஒரு அனாதையாக விட்டு ஒடியாந்து விடுவது இதுவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பிறக்கின்ற குழந்தையிலிருந்து பெரிய குழந்தை வரைக்கும் இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது நம்முடைய மத்தியிலேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஏதோ வெளிநாட்டு கதையை சொல்லவில்லைனா இங்கேயே நடக்கிறது நம் கண்முன்னே நடக்கிறது ஆனால் அதிக அளவு வெளியே தெரியாமல் இருக்கிறது பல குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தவிர அந்த டார்ச்சர் என்று சொல்லப்படுகிற பலவேறு விதமான கொடுமைகள் இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்த மாதிரி குழந்தைகளுடைய பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடர்மை மிக மிக அதிகமாக வளர்ந்து வருகிறது நம் நாட்டிலே இது வந்து என்சிஆர்பி என்று சொல்லப்படுகிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லப்படுகிற தேசிய குற்ற ஆவணங்களை பாதுகாத்து வைக்கின்ற நிறுவனம் சொல்லுகின்ற ஒரு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினைந்திலே பன்மடங்கு பிரிவு இது பெருகி வருகிறது ஏறக்குறைய ஒரு லட்சம் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை காடு இருக்கிறார்கள் என்கிறார்கள் பலவிதமான இதிலே வந்து இது வாழ்ந்து இதை எதை சொல்கிறார்கள் என்றால் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள் அதாவது ஏதோ ஒரு சதவீதம் தான் வெளியே தெரிகிறது உங்களுக்கு தெரியப்படாத மறைக்கப்பட்ட உண்மைகள் பல இருக்கிறது இவைகளிலே என்று ஆக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை என்பது மிக மிக அதிகமாக வளர்ந்து வருகிறது இது எல்லா இடத்திலும் நடந்து பரவி கிடக்கிறது இந்தியா முழுவதும் அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மிக அதிக அளவிலே நடப்பது இந்தியாவிலேயே மாநிலத்திலே உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம் குஜராத் மூன்றாவது இடம் மேற்கு வங்கம் நான்காவது இடத்திலே தமிழகம் இருக்கிறது ஆக தமிழகம் முதல் நான்கு இடத்திலே இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையிலே ஈடுபடக்கூடிய பெரிய மாநிலமாக திகழ்கிறது என்பதை போகிறோம் இது ஏதோ பெருமை அல்ல இது ஒரு பெரிய சிறுமை இந்த நாட்டுக்கு ஏற்படுகிற அவமானம் இது யாரும் ஒருவர் மட்டும் பொறுப்பு அல்ல எல்லோரும் பொறுப்பு இதே ஒரு விந்தையான ஒரு வருத்தகம் தருகூடிய விஷயம் என்னவென்றால் இந்த குழந்தைகளை சித்திரவை செய்கிற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குகிற நபர்கள் யார் என்றால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் அந்த குழந்தைக்கு தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் குழந்தையினுடைய பெற்றோர் குடித்து வட்டு வருகின்ற அப்பா அல்லது சில நேரங்களிலே கூட முடியவில்லை அம்மாக்கள் குழந்தை ப ஆண்குழந்தையை செய்கின்ற கொடுமைகள் தமிழ்நாட்டிலே பார்த்தால் அந்த குற்ற நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் அடிப்படையில் பார்த்தால் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆண் பிள்ளைகள் தான் அதிகம் அவசியப்படுகிறார்கள் ஆக ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இரண்டு பேருமே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டிலே சமீப காலங்களிலே பார்த்தால் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து ஏதோ அனாதை விடுதலை நடத்தி போது முப்பது நாற்பது சிறுவர்களை வைத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அவர் இப்போ படம் போட்டு காண்பிப்பது சாப்பாடு கொடுப்பது என்றெல்லாம் சொல்லி அவரை அவர்கள் அத்தனை குழந்தைகளையும் ஒவ்வொருவராக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிறார் ஆக இந்த பாலியல் வன்கொடுமை என்பது மிக அதிக அளவிலே பரவி கிடக்கிறது நம்முடையேயும் இருக்கிறது பெரும்பாலும் உறவினர்கள் இவர்தான் காரணமாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதோ ரெண்டு மூன்று தான் தெரியாத நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பாதுகாக்க வேண்டியது இது நம்முடையும் இருக்கிறது என்று எல்லோ பெற்றோர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக அவசியம் இதற்காகத்தான் சிறப்பு சட்டம் ஒன்று சமீபாலத்தில் ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னையில் வந்திருக்கிறது பாக்ஸோ என்று சொல்வார்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் பிரிவென்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் அகைன்ஸ் சில்ட்ரன் என்று சொல்வார்கள் அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டம் இதனால் அதிகபட்சம் தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உண்டான குழந்தைகளை எப்படி அவர்களை விசாரணை செய்வது என்பது தனி அந்த சட்டத்திலே தனியாக இருக்கிறது அவர்களுடைய பெயர் வெளியிலே வரக்கூடாது அவர்கள் வீட்டிலே சென்று விசாரணை செய்ய வேண்டும் ஒரு பெண் அதிகாரி தான் விசாரணை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஆக பாலியல் வன்கொடுமை என்பது மிக அதிக அளவிலே தற்பொழுது குழந்தைகளுக்கு எதிராக இருக்கிறது அதுவும் நம் நாட்டிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதற்கு உண்டான தடுப்பு முறைகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதால் அந்த குழந்தைகளுடைய மன வளர்ச்சி பாதிக்காமல் இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்திலே மிக அதிக அளவிலே மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் வருத்தத்துக்கு ஆளாவார்கள் வெட்கத்துக்கு ஆளாவார்கள் அசிங்கத்துக்கு ஆளாவார்கள் அவர்கள் குற்ற உணர்ச்சி அவர்களை வருத்தும் அவர்கள் தாங்கள் மற்றவர்களெல்லாம் பழி சொல்லப்படுகின்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் பிற்காலமே பல மன வளர்ச்சியிலே பலவிதமான பாதிப்புகளை அவர்கள் சந்திக்க நேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இதை மிக கவனமாக கையாள வேண்டும்